தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும். தற்பொழுது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 4வது சீசன் 3வது வாரத்தை வெற்றிகரமாக இன்றுடன் நிறைவு செய்ய உள்ளது. 16 போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த வாரம் அர்ச்சனா வைல்டு கார்டு போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டிற்குள் நுழைந்தார். அதேபோல கடந்த வாரம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் முதல் வார எவிக்சன் ப்ராசஸ் நடைபெற்றது. இதில் நடிகை ரேகா பிக்பாஸ் வீட்டில் இருந்து முதல் போட்டியாளராக வெளியேற்றப்பட்டார். கடந்த வாரம் பல்வேறு இணையதளத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் சனம் ஷெட்டி மற்றும் ரேகாவிற்கு தான் மிகவும் குறைவான ஓட்டுகள் பதிவாகி இருந்தன. ஆனால் ரேகாவை விட சனம் ஷெட்டி கொஞ்சம் அதிக வாக்குகளை பெற்று இருந்ததால் கடந்த வாரம் தப்பித்து விட்டார். இப்படி ஒரு நிலையில் கடந்த திங்கட்கிழமை இந்த வாரத்திற்கான நாமினேஷன் நடைபெற்றது. இதில் சுரேஷ் சக்கரவர்த்தி, பாலாஜி, ஆஜித், அனிதா, ஆரி ஆகியோர் இடம்பெற்று இருந்தனர். இப்படி ஒரு நிலையில் இந்த வாரம் யாரும் நாமினேட் ஆகவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன. பொதுவாக சனிக்கிழமை வெளியாகும் ப்ரமோவில் கமல் எலிமினேஷனில் இருந்து காப்பாற்றப்பட்ட ஏதாவது ஒரு போட்டியாளரின் பெயரையாவது அறிவித்து விடுவார். ஆனால் தற்பொழுது வெளியாகியுள்ள 3 ப்ரமோவிலும் அவ்வாறு அறிவிக்கப்படவே இல்லை. அதற்கு முக்கிய காரணமே இந்த முறை யாரும் எவிக்ஷனில் வெளியாக போவது இல்லை. இந்த வாரம் ஆஜித் தான் மிகவும் குறைவான வாக்குகளை பெற்று வெளியேறுவதாக இருந்தார். பல்வேறு தனியார் வலைதளங்களில் இந்த வாரம் முழுவதும் நடைபெற்று வந்த ஓட்டிங்கில் ஆதித்திற்கு தான் குறைவான வாக்குகள் பதிவாகி இருந்தது. அவரை விட அனிதா சம்பத்திற்கு கொஞ்சம் அதிக வாக்குகள் கிடைத்து இருந்தன. மேலும் பிக்பாஸில் கூட ஆஜித்திற்கு தான் குறைவான வாக்குகள் கிடைத்ததாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவரிடம் இருந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை பயன்படுத்தி அவர் இந்த வார எலிமினேஷனில் இருந்து தப்பிக்க இருக்கின்றார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பின்பற்றவும். நன்றி. Subscribe, like, comment, and share.